ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று ஒரு துக்க செய்தியை உன்னிடம் சொல்லலாம் என்று வந்தேன். இந்த துக்க செய்தி எங்கு யாருக்கு நடக்கப் போகிறது என்றும் தெரிந்து கொள். ஏனென்றால் உனக்கு முக்கியமான நபராகத்தான் இவர் இருப்பார். உடனடியாக என் வாக்கை முழுமையாக கேள் என் குழந்தையே. இங்கே யாரும் யாருக்கும் நல்லவர்கள் இல்லை, யாருக்கும் நல்லவர்களாக நடப்பதும் இல்லை. முன்னொன்று பின்னொன்று என்று பேசும் நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு நிரந்தரமில்லாமல் இருக்கும் போதே இத்தனை போட்டிகளும் பொறாமைகளும் என்று இருந்தால், நிரந்தரம் என்று ஆகிவிட்டால் ஒருவருக்கொருவர் என்ன செய்து கொள்வார்கள் என்று நீ யோசித்திருக்கிறாயா? இப்போது இருக்கும் சூழலை நினைத்தாலே வாழ்வது கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் வஞ்சகங்களும் மனதில் ஒன்று வெளியில் ஒன்று பேசிக்கொண்டு வாழ்வை எப்படி கெடுக்கலாம் என்று பின்பும் முகத்துக்கு நேராக நல்ல நண்பர்களாகவும் தான் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி இருக்கும் நோக்கத்தில் உன் வாழ்க்கையை பற்றி நீ கவனக்குறைவாக இருப்பது சரியில்லை. இன்னும் எத்தனை எத்தனையோ பேர் நல்லவர்களும் கெட்டவர்களுமாக நிறைந்திருக்கிறார்கள் உன்னை சுற்றி. கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் நல்லவனாக இருப்பதை காட்டிலும் யாருக்கும் நீ கெட்டவனாக இருக்காமல் இருந்தாலே உன் வாழ்க்கை செழிக்கும். உன்னால் யாரும் ஒருவரும் கண்ணீர் வடிக்க கூடாது. அதற்காகத்தான் உன் சாயப்பா ஒவ்வொரு முறையும் என் பிள்ளைகளிடம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பேன். யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகி விடாதீர்கள் என்று. என் பிள்ளையாகிய நீ எந்த தவறிலும் மாட்டிக்கொள்ளவும் கூடாது, யாருடைய வஞ்சகத்திலும் நீ மாட்டிக்கொள்ள கூடாது. உன் வாழ்க்கை இனியாவது நல்ல பாதையில் செல்ல வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் எண்ணமாக இருக்கிறது. துக்க நிகழ்ச்சி என்று சொன்னேன் அல்லவா? அந்த துக்க நிகழ்ச்சி எங்கு நடக்க போகிறது தெரியுமா? உன்னை சார்ந்த ஒரு குடும்பத்தில்தான். அந்த குடும்பத்தில் நடக்கும் இந்த துக்க நிகழ்வு அந்த மனிதரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், யாரிடமும் நல்ல பெயரை எடுக்காத ஒருவர். உனக்கும் சரி, உன் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் சரி, அவரால் முடிந்த அளவு கெடுதலைத்தான் செய்திருக்கிறார். அவர் இப்போது இறக்கும் நிலையில் இருந்தாலும் ஒருவரது கண்களில் இருந்தும் கண்ணீர் வராது, சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள். இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதன் இறந்தால் அங்கு கண்ணீர் வடிப்பதாகவும் போய்விட்டாரே என்ற கவலையும் தான் இருக்க வேண்டுமே ஒழிய, சென்று விட்டது நல்லதுதான் என்று சந்தோஷப்படக்கூடாது. வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். இப்போது உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபர், அதுவும் நல்ல எண்ணம் இல்லாத நபர், கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்து வந்த ஒரு நபர்தான் துக்க நிகழ்வுக்கு காரணமாக இருக்கும் நபர். அந்த நபரின் துக்க நிகழ்வுதான் இன்னும் ஓரிரு நாளில் உன் வாழ்க்கையில் வரும் என்பதை உன்னிடம் சொல்ல வந்தேன். அதுவும் உனக்கு எடுத்துக்காட்டாக இப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லத்தான் வந்தேன். தங்கமே, யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது என்பதில் நீ உறுதியாகத்தான் இருக்கிறாய். அதனால் இனி யாராலும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் உன் சாயப்பா நானும் பார்த்து கொள்வேன். மனக்கவலையின்றி தைரியமாக இரு. நடப்பது எதுவாக இருந்தாலும் உன் நல்லதுக்கு என எடுத்துக்கொண்டு தைரியமாக சந்தோஷமாக இரு. நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.